Hi guys, welcome back to my channel Cooking for You. It's me Priyanka. Inikina recipe paak porona almost ellarku favorite ana chicken dum biriyani da. Na idha sonnodane ellar face la or kutti smile undirukku. Andha smile oda video kula polam vaanga. Na iniki 3/4 kilo chicken eduthirukken. Ipo adhula masala la seithidalam. 1/2 spoon alavukku manjal thool, 1/2 spoon alavukku melagai thool. Thevaikkerpa uppu. 1 teaspoon inji pundu vidu 2 teaspoon alavukku thayir seithukalam seithittu idha nalla ipo namba coat panni vechikkanum indha masala la vandu namba chicken la oori vandha namakku andha raw smell la varama neecha smell la varum andha chicken la adala varama nalla taste ah irukum chicken masala la oori idha aram nara varaikku pola ooratum ipo namba start pannidalam adula oru paathram vechittu thevaikkerpa enna seithukalam நம்ம டம் பிரியாணினால நமக்கு பெரிய பாத்திரம் தான் குக்கர்ல இல்ல சோ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு நெய் சேர்த்துறலாம் சேர்த்துட்ட பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துறலாம் நான் இன்னைக்கு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையே நம்ம உள்ள ஆட் பண்ணிரலாம் பிரியாணினாலே நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் எவ்வளவு எவ்வளவு வதங்கி வரதோ அவ்வளவு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது வதங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அதை ஒரு தடவை சுத்தி எடுத்துக்கலாம் அப்புறம் கிராம்பு பட்டை அன்னாசி பூ சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்து அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனா பவுடர் பண்ணியாச்சு இப்போ நம்ம கரம் மசாலா ரெடியா இருக்கு இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு இதிலே 3 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம் அதே சேர்த்து இப்ப நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்புறம் மூணு தக்காளி எடுத்துறேன் அந்த மூணு தக்காளியை இப்ப சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து இப்ப நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட்டா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் போகி நல்லா டேஸ்டா வதங்கி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப நல்லா சாஃப்ட் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பொடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்து அதே நல்லா கலந்துக்கோங்க இப்போ அது நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தேவைக்கேற்ப உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதனால தான் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா அதையும் சேர்த்து இப்போ அது நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் அப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த சிக்கனையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போ அது நல்லா கலரி விட்டுக்கோங்க ஒன்ஸ் அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் நல்லா படுற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலரி விட்டாச்சு இப்போ நம்ம லிட் போட்டு மூடி அதை இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு 1 கப் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம சிக்கன் வேகணும் இல்லையா அதனால 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒன்ஸ் இது திரும்ப கலரி விட்டுட்டு நம்ம லிட் போட்டு மூடிட வேண்டியது தான் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வெந்தால் போதும் சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன்லாம் வந்து நல்லா கொதிச்சு நல்லா ரெடியாயிருக்கு இப்போ அதை கலரி விட்டுட்டு இந்த சிக்கன் வந்து நமக்கு இப்போ அரிசி போட்ட பிறகு திரும்ப வேகும் இல்லையா நம்மளுக்கு இப்போ ஆஃப் பதத்துக்கு வந்தால் போதும் பாதி பதத்துக்கு வந்திருக்கணும் பாருங்கள் இந்த குத்தி பார்க்கும்போது அழுத்தி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கப்பால் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும் நமக்கு சிக்கன்லேயே ஆல்ரெடி 1 கப் சேர்த்தாச்சு இல்லையா இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு 2 நிமிஷம் 2 கொதி கொதிச்சு வர பிறகு தான் நல்லாயிருக்கும் 2 கொதி கொதிச்சு வந்த பிறகு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசியை அதே இப்போ நம்ம உள்ள சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போ ரொம்ப கலரக்கூடாது லைட்டாக கலரி விடணும் ஏன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் இப்போ நம்மளுக்கு லைட்டாக கலரி விட்டுட்ட பிறகு நம்ம 1/2 லெமனை நான் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் அந்த 1/2 லெமனையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து அதே லைட்டாக கலரி விட்டுக்கோங்க
கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு நார்மலாக லிட் போட்டு மூடி ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 10 minutes வச்சு எடுத்த பிறகு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். ஸ்டீமில் வச்சுட்டு லைட்டாக கலரி விடுங்க. லைட்டாக தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம டம் போட்டுடலாம். நான் மூடி போட்டு வந்து வெயிட் மேலே வச்சுருக்கேன், அதாவது இடிக்கல் வந்து மேலே வச்சுருக்கேன். மேலே வச்சுட்டு அது ஒரு 10 minutes கழித்து நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், முக்கால் பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. தண்ணியெல்லாம் நம்ம அந்த பார்த்து ஆல்ரெடி பார்த்தா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பார்த்தீங்களா, உதிரி உதிரி அரிசி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வெங்காயத்தை பொறிச்சு வச்சுருக்கேன் நல்லா. அந்த பொறிச்ச வெங்காயத்தை மேலே சேர்த்துடலாம். டம் பிரியாணினால் பொறிச்ச வெங்காயம் மேலே சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கொத்தமல்லி நம்ம பொடியாக நறுக்கி அதை மேலே சேர்த்துக்கலாம். அந்த கொத்தமல்லி ஸ்மெல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். மேலே போட்டாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் வச்சா போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க, எவ்வளோ சிம்மில் இருக்க முடியும் வச்சுருங்க. இப்போ மேலே வெயிட் போட்டுடலாம். இடிக்கல் வச்சுட்டு நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சாச்சு. இப்போ அது ஒரு 10 minutes கழித்து பார்த்துடலாம். பாருங்கள், வாவ் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். உதிரி உதிரியாக வந்திருக்கு, கொஞ்சம் கூட குழையில அடியும் பிடிக்கல. மோஸ்ட் ஆஃப் தேம் டம் பிரியாணினா கலரவே மாட்டாங்க லாஸ்ட்டில். நான் பாருங்கள் உங்களுக்கு கலரையே காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உதிரி உதிரியாக சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.